ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாழைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இது போல் தோல் சீவி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த கட் செய்த வாழைக்காயை அதில் போடுறதுக்கு அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுக்கணும். நம்ம எல்லோரும் ரவுண்டாக வெட்டுவோம். ஆனால் இந்த முறையில் இந்த சைஸில் வெட்டினீங்கன்னா அந்த வாழைக்காய் பொறிச்சு எடுக்கிற போது ஒரு மீன் துண்டு போல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள்தூள். எல்லா மசாலாவும் காயில் படுற மாதிரி கிளறி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒவ்வொரு துண்டுகளாக தனித்தனியாக எடுத்து அதில் போட்டுடணும். மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இப்படி பொறிச்சு எடுக்கிற இந்த வாழைக்காய் வறுவல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இதுபோல் எல்லா வெரைட்டியான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் வேகிறதுக்காக திருப்பி போட்டுடலாம். இதே மெத்தடில் மீதி இருக்கிற காய்களையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இதே போல் வாழைக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எப்போதும் சமையலுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற எண்ணெயை மறுபடியும் உபயோகப்படுத்தாதீங்க.